அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து தினமும் ஒரு தெளிவு குர்ஆனை மடியில் வைத்து ஓதுவது தவறு என்று சிலர் சொல்லுகிறார்களே இது பற்றிய மார்க்க விளக்கம் என்ன என்று ஒரு சகோதரி கேட்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு செயலை சரி அல்லது தவறு என்று ரீதியாக சொல்லுவதாக இருந்தால் அதற்கு ரீதியான ஆதாரம் சொல்லப்பட வேண்டும் அதாவது திருக்குரானிலோ அல்லது ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ இந்த செயல் சரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது இந்த செயல் தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது என விளக்கம் கொடுக்க வேண்டும் அந்த வகையில் குர்ஆனை மடியில் வைத்து ஓதுவது சரி என்றோ தவறு என்றோ திருக்குறானிலோ ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலோ எந்த ஒரு தகவலும் சொல்லப்படவில்லை ஏனென்றால் நாம் இன்று பார்க்கக்கூடிய புத்தக வடிவிலான திருக்குர்ஆன் என்பது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் தொகுக்கப்படவே இல்லை அப்படி இருக்க அது பற்றிய எந்தவிதமான தகவலையும் நாம் ஹதீசுகளில் பெற்றுக்கொள்ள முடியாது மேலும் மார்க்க ரீதியாக குர்ஆனை மடியில் வைத்து ஓதுவது தவறு என்று சொல்லப்படாத காரணத்தால் யாருக்கு எப்படி வைத்து குர்ஆனை ஓதுவது எளிமையாக இருக்குமோ அந்த முறையில் அவர் குர்ஆனை ஓதுவதற்கு மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை இன்னும் சிலர் படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதக்கூடாது நடந்து கொண்டு குர்ஆன் ஓதக்கூடாது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துகளுக்கு மார்க்க ரீதியான எந்த ஆதாரத்தையும் இவர்கள் கொடுக்கவில்லை எனவே யாருக்கு எப்படி ஓதுவது சுலபமாக இருக்குமோ வசதியாக இருக்குமோ அந்த நிலையில் குர் ஆனை ஓதலாம் என்பதே இந்த கேள்விக்கான பதில் அந்த வகையில் மடியில் வைத்து குர் ஆன் ஓதுவது என்பது தவறு அல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வாஹ்ரு தாழ்வானா அனில் ஹெம்துல்ல ஹிர் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ்